உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிப்போடிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று மதியனூர் ஆலடி புலியூர் வழியாக விருதாச்சலம் சென்றது. இந்த பேருந்து இலுப்பையூர் கிராமம் வழியாக சென்றபோது பேருந்தில் ஏறுவதற்காக கோமதி என்பவர் பேருந்தை நிறுத்தியுள்ளார். ஆனால் பேருந்து நிற்காமல் 100 மீட்டர் தூரம் சென்று நின்றது. அப்போது கோமதி தட்டு தடுமாறி ஓடி சென்று பேருந்தில் ஏறியுள்ளார். இதை பற்றி தகவல் அறிந்த கோமதியின் மகன்கள் தேவா மற்றும் ஆதி ஆகிய இருவரும் மது அருந்துவிட்டு மீண்டும் பேருந்துக்காக காத்திருந்த நிலையில் அந்த பேருந்து இரவு உளுந்தூர்பேட்டையிலிருந்து விருதாச்சலம் சென்றது. அப்போது மீண்டும் இலுப்பையூர் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது தேவா மற்றும் அவரது தம்பி ஆதி ஆகிய இருவரும் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த ஓட்டுநர் முருகனை போலீசார் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வருகின்றனர்.